உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சுவாமி வீதி உலாவின் போது வலம் வருவதற்காக கோவில் நிர்வாகம் சார்பாக யானைகள், ஒட்டகம், பசு உள்ளிட்ட விலங்குகளும் கால்நடைகளும் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 2000 ஆண்டு முதல் பார்வதி என்ற ஒரு பெண் யானை வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த யானைக்கானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கண்ணில் புரை ஏற்பட்டு தொடர்ந்து சென்னையிலிருந்து வந்த மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையை தொடர்ந்து அதற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது நிலையில் யானையின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் யானைக்கு குளியல் தொட்டி அமைத்து அதற்கு அமைக்க வேண்டும் என கால்நடைத்துறையினர் கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு பரிந்துரையானது தெரிவித்திருந்தனர். அதனை அடிப்படையாக கோவில் வளாகத்திற்குள் குளியல் தொட்டி அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் 100 ஆண்டு பழமையான மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கோ அல்லது பழைய சேரப்படுத்துவதற்கோ தொழில்துறையின் அனுமதி வாங்க வேண்டும். ஆகையால் புதிய கட்டிடம் அதாவது குளிர் தொட்டி கட்டுவதற்கு நீண்ட நாளாக தொழில்துறையின் அனுமதி என்பது கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தொழில்துறையோட அனுமதி கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து 23.5 லட்சம் ரூபாய் 23.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளியல் தொட்டி கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளியான விடப்பட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் அந்த பள்ளம் தோண்டி அந்த குளியல் தொட்டி அமைப்பதற்கு 20 முதல் 30 அடி ஆழம் கொண்ட அந்த பள்ளம் தோண்டும் பணியானது கோவில் வளாகத்திற்குள் கோவில் யானை தங்க வைக்கக்கூடிய கோவில் யானை மண்டபத்திற்கு அருகேயே இந்த பள்ளம் தோண்டும் பணியானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது 2 மாத காலங்களுக்குள் முடிவடையும் என கோவில் நிர்வாகம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக இந்த பணி என்பது தொடங்க வேண்டும் என திட்டம் வகுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக தொடங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அருண், தகவலுக்கு நன்றி. மருது பாண்டி.